பத்மஸ்ரீவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு அரங்கேற்றம். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், இந்த மாதிரியான பழமொழிகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த லிஸ்ட்ல அரங்கேற்றம் பண்ணிப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அரங்கேற்றம்ங்கிற அந்த நிகழ்வு அரங்கேறணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள், அதுக்கு பின்பு நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய பிராக்டிஸ், இப்படி எல்லாமே அடங்கி இருக்கு. ஸோ இது எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த அரங்கேற்றம்ங்கிற அற்புதமான நிகழ்வு நடக்கும் பொழுது நிச்சயமா அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது. வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு தினமா அதை மாத்துது. இந்த மாதிரியான அரங்கேற்றங்களை திரும்பவும் ரீலீவ் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இது. நாம பார்க்க போற ஒரு வெரி யங் அண்ட் டேலண்டட் டான்சர் அபராஜிதா ராவ். மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளா இவங்க இருப்பாங்க. ரொம்ப சின்ன வயதுல இருந்தே டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுடைய அரங்கேற்றம் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து பல இடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய ஆட்ஸ் எல்லாம் டிரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேர்ம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான பொசிஷன்ல ரொம்பவே ஆக்டிவான ஒரு பர்சனா இருக்காங்க. ஸோ அவங்கள சந்திச்சு அவங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். வணக்கம் அபராஜிதா, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. சோ உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய டான்ஸ் கரியர் ஆரம்பிச்ச காலம், உங்களுடைய குரு அண்ட் உங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வு நடந்த அன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நமஸ்காரம் வியூவர்ஸ், என் பேர் அபராஜிதா ராவ். என்னோட குரு ப்ரொஃபஸர் சுதாராணி ரகுபதி. நான் ஒரு 14 இயர்ஸாக டான்ஸ் கற்றுட்ருக்கேன். அண்ட் இன் 2009 செப்டம்பர் 6th ஐ டிட் மை அரங்கேற்றம் ஹியர் இன் சென்னை இன் மை ஓன் ஸ்கூல். என்னோட ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல என்னோட அரங்கேற்றம் நடந்தது. எங்கே நான் 14 இயர்ஸாக படித்தேனோ அதே இடத்துல அரங்கேற்றம் நடந்தது. ஸோ தட்ஸ் ஒன் வெரி ஸ்பெஷல் திங் டு பிகின் வித். எப்பவுமே ஒரு அரங்கேற்றம்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சலங்க பூஜை தான் பண்ணுவாங்க. ஸோ பட் எனக்கு வந்துட்டு சலங்க பூஜை ஃபிக்ஸ் பண்ணாங்க, பட் மை குரு சைட் இல்லை டைரெக்டாக அரங்கேற்றம்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னது இட் வாஸ் அ வெரி நைஸ் திங் ஃபார் மீ. இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அரங்கேற்றம்னாலே இட்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ நீங்கள் உங்களுடைய அரங்கேற்றத்தில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய என்ட்ரி பீஸ் என்னவாக இருந்தது? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு நம்த தானம்னு சொல்லிட்டு பரத சாஸ்திர. இட் வாஸ் கம்போஸ்ட் பை மை குருஸ் சன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நிருத்தா. அண்ட் என்ன, நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கறனால நீ நிறுத்தா நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் ஆயிடுச்சு. 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி டஃப் பீஸ் ஃபார் அ பிகினிங் ஐட்டம். பட் ஒரு பிகினிங் ஐட்டம் அவ்வளோ டஃப்பாக இருக்கிறது தான் இட் கிவ்ஸ் த மொமெண்டம் ஃபார் தி என்டையர் ஷோ. ஸோ தட் பர்டிகுலர் ஐட்டம் ரியலி ஹெல்ப் மீ. ஓகே, பிகினிங் மை ப்ரோக்ராம். ஸோ வி வெரி ஈகர் டு வாட்ச் தட் நவ. ப்ளீஸ் பார்க்கலாம். Yeah.
கோயில் டெம்பிள்ஸ் தான் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு தஞ்சாவூர் பாணின்றதுனால, அண்ட் சின்ஸ் ஐ கம் ஃப்ரம் த தஞ்சாவூர் பாணி, எங்களோட எல்லா அரங்கேற்றம்லயும் எல்லா பீப்புளும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது அட்லீஸ்ட் ரெண்டு நவசந்தி கௌதமாவது எடுத்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சோ ஐ டிட் ஆன் வருணா அண்ட் அக்னி. ஓகே, சோ இப்போ நவசந்தி ஸ்துதிகள் பார்க்கலாம். அரங்கேற்றம். இன்றைய நிகழ்ச்சியில நாம பாத்துட்டு இருக்கிறது அபராஜிதா ராவ் அவர்களுடைய அரங்கேற்ற நிகழ்வு. ஸ்துதிகளை தொடர்ந்து உங்களுடைய மார்க்கத்துல நீங்க அடுத்ததா பண்ணது ஸ்துதிக்கு அப்புறம் ஐ டிட் வர்ணம், நீ இந்த மாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி பிரேஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. இது ஒரு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு வர்ணம். பட் எஸ்பெஷலி வென் ஐ வாஸ் சோ யங் அட் தட் டைம்,
ஸோ சின்ன பசங்களுக்குலாம் இந்த வர்ணம்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் இது திஸ் டாக்ஸ் அபவுட் லார்ட் கிருஷ்ணாவோட பிளேஸ், பாபநாசம் சிவன் அவரோட கம்போசிஷனில். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி நைஸ் வர்ணம் ஃபார் மை ஏஜ் அட் தட் டைம். ஸோ இட் ஹேட் போத் லவ் அண்ட் பக்தி அண்ட் அ லாட் ஆஃப் மிஸ்சிவியஸ்னஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரைட், ஸோ இப்போ அந்த வர்ணம் பார்க்கலாம். நீ இந்த மாயம் Thank you.
இன்றைய அரங்கேற்றம் நிகழ்ச்சியில அப்பராஜிதா ராவ் அவர்களுடைய அரங்கேற்ற நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகான வர்ணம், நீங்க சொன்ன மாதிரி தன்யாசி ராகத்துல அமைஞ்சிருந்தது, ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது அண்ட் பாக்குறதுக்கும் ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நீங்க பண்ணாயிட்ட? ஸோ வர்ணம்க்கு அப்புறம் எப்பயுமே ஒரு மார்க்கம்ல வந்துட்டு பதம் பண்ணுவாங்க. ஸோ ஐ டிட் பதம் கால் கோவர்தன கிரிதரான்னு சொல்லிட்டு, திஸ் வாஸ் ஆல்சோ இன் பிரேஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, வேர் ஹீ லிவ்ஸ் தட் கோவர்தனா மவுண்டன் டு ப்ரொடெக்ட் ஆல் ஹிஸ் பீப்புள். ஸோ அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிருத்தா, எனக்கு வந்துட்டு ஐ திங்க் டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஐட்டம். ஓகே, ஸோ கோவர்தன கிரிதரா பார்க்கலாம். Yeah.
Lot of congratulations to all the participants on Arangetram show. I really enjoy the show. I am a dancer myself, and Indian dance, like classical dances, are my favorite ones. I dance Kathak, so I know exactly how difficult and how much hard work you put in to get into that real classical dancer. I would like to just say, go there, live your dream, dance freely, enjoy the show, and let people know that how talented you are. So here you are, come back, win the world again. இன்றைய அரங்கேற்றம் நிகழ்ச்சி நிச்சயமா நம்ம எல்லாரும் ரசிக்கும்படி அமைஞ்சது. ரொம்பவே அருமையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சு பார்த்தோம். அண்ட் அபராஜிதாவினுடைய பயணம் எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் இதே போன்ற இன்னொரு வண்டர்ஃபுல்லான டான்சரோட மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.